அனைவருக்கும் வணக்கம். அருப்புக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினரும் தற்போதைய திமுக அரசின் வருவாய்த்துறை அமைச்சருமான KKSSR ராமச்சந்திரன் MGR காலத்து அரசியல்வாதி. மனு வாங்கும் ஸ்டைலை பார்த்தாலே அவர் ஒரு வித்தியாசமானவர் என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும். இதுபோலத்தான் விருதுநகர் மாவட்டம் பாலவனத்தம் கிராமத்தில் தன்னிடம் கோரிக்கை மனு கொடுத்த வயது முதிர்ந்த பெண்ணை செல்லமாக ஓங்கி அடித்தார். இது பெரும் சர்ச்சையாகி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை 48 மணி நேரத்திற்குள் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பதவி விலக வேண்டும் என எச்சரிக்கும் அளவுக்கு சென்றது. அதன் பின்னர் அந்த பெண் அமைச்சர் என் தலையில் செல்லமாகத்தான் தட்டினார் என சொன்னதாக செய்திகள் வெளியானது. ஆனால் அந்த செய்திக்கு பின்னால் நடந்த சம்பவம் தான் தமிழக கூலிவான் ஊடகத்தினரின் முகத்திரையை கிழித்து அம்பலப்படுத்தி இருக்கிறது. என்ன செய்ய கரெக்டா சொல்ல மாட்டீங்களா? இந்த மாதிரி வந்து இதுக்காக மனு கொடுக்கறதுக்காக நீ அம்மா காட்டி போனோம், இதெல்லாம் மனு வாங்கிட்டு இப்ப செஞ்சு தரேன்னு சொன்னாரு. இப்ப ஆர்டர் வந்துருச்சு, என்ன அடிக்கல வைக்கல சொல்லமா தட்டினாரு சொந்தக்கார தான் சொல்லுங்க. பேனக்கு போட்டு விடுங்கப்பா. பேனை போடுங்க, பேன் உள்ளதான கிடக்கும். அதாவது அந்த பெண்மணி என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என டியூஷன் எடுத்து தமிழக திமுக அரசுக்கும் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரனுக்கும் நல்ல பெயர் வாங்கி கொடுக்கிறார்களாம் திராவிட கூலிவான் ஊடகங்கள். சரி, இது பற்றி முதலமைச்சர் முக ஸ்டாலின் என்ன சொல்கிறார் அதையும் பார்ப்போம். I don't care. I don't care. I don't care.